அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன், அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குடமிளகாய் எடுத்துருக்குறேன், அதையும் நல்லா கழுவி நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து சிறுசாக ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன், அதில் உள்ள அந்த வெதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு வெறும் நம்ம சதையை மட்டும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட் எடுத்துருக்குறேன், இதை நம்ம வந்து பொடிசாக துருவிக்கலாம். கொத்தமல்லி தழையை நம்ம நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சிக்கலாம். நான் 6 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டை நல்லா கலங்குற அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இது கூட கோதுமை மாவு ஒரு சின்ன கரண்டி சேர்த்துக்கிறேன். இதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பொடியாக நறுக்கிய சின்ன பெரிய வெங்காயம், குடமிளகா, தக்காளி, கேரட், கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இதையும் இது கூட நல்லா கலந்து விட்டுடலாம். கூட பெப்பர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நெய் சேர்த்துருக்குறேன்.
கொஞ்சமாக இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் சுற்றிலும். சுவையான சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள்.